வணக்கம் நண்பா, வேல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். ரவுண்ட் 1 மற்றும் ரவுண்ட் 2னுடைய முடிவுகள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போயிருக்குது. நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட் பண்ணதில் சரியான கல்லூரிகள், தரமான கல்லூரிகள் வந்து கிடச்சிருக்குது. ஆக்சுவலி அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எதிர்பார்க்கிற கல்லூரி, நான் இந்த கல்லூரியில் போய் படிக்கணும்னு ஒரு ட்ரீமில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு அந்த கல்லூரி கிடைக்கிது அப்படிங்கிறது வாழ்த்துக்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் நம்ம எந்த இடத்துல அதை வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு கல்லூரிகளினுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. ஸோ அதனுடைய ரேஷியோ வந்து அதிகமாகுது. ஸோ அதில் வேறு எந்த ஒரு பெரிய ட்ரிக்ஸுமே இல்லை. நீங்கள் கல்லூரியினுடைய அந்த இன்டேக் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, சென்ற வருடங்களில் அது எப்படி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விகிதம் வந்து ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். இன்னொன்று, நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டில் எந்த ஆர்டரில் அதை வைக்கிறோம், ப்ளஸ் வந்து கல்லூரியை முக்கியத்துவம் கொடுக்குறோமா, பிரான்ச்சை முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு அந்த கல்லூரி கிடைப்பதற்கான விகிதங்கள் வந்து அதிகமாகுது. அதில் ஒரு சில சமயங்களில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கல்லூரிகள் கிடைக்கும், ஆனால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காத மாதிரி இருக்கும். தட்ஸ் ஓகே, உங்களுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கங்க. இல்லை அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குதுன்னா அதற்கு அடுத்தது ஒரு சிறந்த கல்லூரி அதே லிஸ்ட்டில் வந்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாமே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இதோட உங்களுடைய அந்த லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நின்று போகிறது கிடையாது. ஸோ அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இன்ஜினியரிங் சார்ந்த நீங்கள் எந்த துறை எடுத்துருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும். காரணம் என்னென்னா, இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் உள்ளே வந்துட்டுருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியான காம்படிஷன்ஸ் இன்னும் நீங்கள் முடிக்கும் காலங்களில் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நீங்கள் அந்த லேர்னிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய பேர் கேட்குறாங்க சார், ரவுண்ட் 2லேயே நல்ல காலேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ரவுண்ட் 3ல இருந்தால் வந்து காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தரமான கல்லூரிகள் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கலாமா அப்படின்னு அணுகிறாங்க. 100% வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்டாக ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பி எடுக்கலாமாங்க சார் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அந்த கல்லூரியினுடைய தரம், அது எந்த இடத்துல இருக்குது, எத்தனாவது லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்குது, அந்த கல்லூரியினுடைய சென்ற வருடங்களினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அட்மிஷன்ஸினுடைய ப்ராசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி போயிருக்குது, அந்த கல்லூரியினுடைய பப்ளிக் ரிவ்யூ என்ன இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில கல்லூரிகள் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸை ஃபில்அப் பண்ணுறதுக்காக அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ஃப்ரீன்னு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து கடைசி செமஸ்டர் வரைக்கும் அந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் விகிதத்தை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, மதிப்பெண் விகிதம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த சைடில் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து அது சரியான ஒரு விஷயமும் கூட. பட் உங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு, ஒரு சில கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வைஸ் ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டாவது வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அல்லது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் இருக்கிற மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. இதில் வந்து ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைங்க, கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். தாராளமாக அந்த கல்லூரியை இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கல்லூரியில் ஒரு சீட் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓன் விருப்பத்திற்குட்பட்டது, உங்களுடைய தனிப்பட்ட நபரனுடைய விருப்பத்திற்குட்பட்டதாக இருக்கும். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரிகள் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய கல்லூரிகளே உங்களுக்கு இன்னும் கிடைக்கும். காரணம் என்னென்னா, வேகன்சி லிஸ்ட் இன்னும் வரல, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த உங்களுக்கான அப்ராக்சிமேட்டான அந்த வேகன்சி லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 காலேஜ் லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களுக்கு தனித்தனியான காலேஜஸ்னோட லிஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காங்க சார். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ரவுண்ட் 2ல வந்து எடுத்துட்டு கல்லூரிகள் எல்லாமே வந்து போயிடும், ரவுண்ட் 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 3 டயர் 4 காலேஜஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா டயர் 3 டயர் 4 காலேஜஸும் கிடைக்கும். கூடவே வந்து டயர் 2ல உங்களுக்கு என்ன காலேஜஸ் கிடைக்கணுமோ அதில் இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து உங்களுக்கு அந்த காலேஜஸ்லையும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய காலேஜ், அதாவது டயர் 2ல கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலேஜை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம பையன் என்ன பண்ணியிருக்கானா, அதை வந்து கொண்டு வந்து சென்ட்ரலில் வச்சுருக்கான் சாய்ஸ் லிஸ்ட்டில். அப்படி இல்லைனா வந்து கீழே வச்சுட்டு நம்மளுக்கு அந்த காலேஜ் கிடைக்கலையே அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்டினுடைய ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் அங்கே தான் வந்து ஆக்சுவல் உங்களுடைய காலேஜை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கிறது நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க ஒரு கல்லூரி அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் ஒரு சில கல்லூரிகள் வந்து இந்த கல்லூரிகள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய மற்ற வீடியோக்கள்லையும் இருக்கும், கூடவே வந்து இந்த கல்லூரிகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரவுண்ட் 3ல கட்டாயம் உங்களுடைய கல்லூரிகளுடைய லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய கல்லூரிகளாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிசிஇ தேனி. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ரீஜினல் கேம்பஸ். ஸோ அது இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். கேசிஜி காலேஜ் சென்னை. சென்னையில் இருக்கக்கூடிய கேசிஜி காலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். வேல்டெக் மல்டிடெக் இருக்குதான்னு பாருங்கள். வேல்டெக் ஹைடெக் இருக்குதான்னு பாருங்கள். செயின்ட் ஜோசப்பில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி, இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இருக்குதாங்க அப்படிங்கிறது வந்து செக் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில். நாகர்கோவில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இதற்கடுத்து பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கல், இது வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இதற்கடுத்து சாரநாதன் காலேஜ் திருச்சி, இது வந்து ரவுண்ட் 2லையும் நம்ம கொடுத்துருப்போம். ப்ளஸ் கூடவே வந்து சாரநாதன் வந்து உங்களை ரவுண்ட் 3லையும் எடுக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்குது. செயின்ட் ஜேவியர் கத்தோலிக் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதெல்லாம் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பேஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விரும்பக்கூடிய கல்லூரி. ஸோ நான் வந்து கன்னியாகுமரியிலே தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியை வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ அதற்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். இதற்கடுத்து நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ சேலமில் இருக்கக்கூடிய நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காக்காபாளையம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதற்கடுத்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், இதை வந்து உங்களோட லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் பேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ இந்த காலேஜ் வந்து இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எல்என்டி பேப்பர்ஸ் கோயம்புத்தூர், இந்த கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இதற்கடுத்தது பில்டர் இன்ஜினியரிங் காலேஜ், ஸோ திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ஸோ இந்த கல்லூரியும் உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஐஇடி கேம்பஸ். சிஐடி கேம்பஸ் வேறு, சிஐஇடி கேம்பஸ் வேறு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ரவுண்ட் 1ல ஒரு மாணவர் வந்து சிஐஇடியை கொண்டு வந்து மேலே வச்சிருந்தார். ஸோ இது ரவுண்ட் 3ல ரவுண்ட் 2ல கிடைக்கக்கூடிய கல்லூரி, ரவுண்ட் 4 வரைக்கும் கிடைக்கக்கூடிய கல்லூரி. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் சிஐஇடியை வந்து மேலே வைக்கலாம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கூடலூர். ஸோ கூடலூர் இந்த கல்லூரி வந்து நீங்கள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரி உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேஎஸ்ஆர் கேம்பஸஸ், ஸோ கிட்டத்தட்ட வந்து கேஎஸ்ஆர் கேம்பஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2லையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ரவுண்ட் 2ல இருக்கக்கூடிய அதே கல்லூரி ப்ளஸ் வந்து இன்னொரு அடிஷ்னலாக நான் உங்களோட இன்னொரு கேம்பஸ். ஸோ அதெல்லாம் வந்து கேஎஸ்ஆர்னுடைய கேம்பஸ். ஸோ இது வந்து திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு கேம்பஸ், இது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சார் எஸ்என்எஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் டிபிஆர். ஸோ இந்த கல்லூரிகள்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக டாப் 50 டாப் காலேஜஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கும் அதுலேயும் இது இருக்கும். கூட அடிஷ்னலாக இருக்குதா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கல்லூரிகள் வேணும் அல்லது தோணுது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி கேளுங்க, தாராளமாக உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். நிறைய டைம் இருக்குது, அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி கரெக்டான கல்லூரிகளை வந்து தேர்ந்தெடுங்க. தெரியல அப்படின்னா நிறைய நண்பர்கள்கிட்டையோ அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னா சரியான தகவலாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய அந்த ரிவ்யூஸ் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஒரு தடவை அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.